ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9வது வகுப்பு பயிற்சி 5.5 ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் 4, -2, அதாவது என்னன்னா, இப்போ இது ஒரு முக்கோணம் சரிங்களா. இதோட நடுக்கோட்டு மையம் தந்திருக்காங்க. இது இந்த நடுக்கோட்டு மையத்தை ஜி அப்படின்னு எடுத்துப்போம். ஜி புள்ளி தந்திருக்காங்க 4, -2. இனி மற்றும் அதன் இரு முனை புள்ளிகள் 3, -2 மற்றும் 5, -2 எனில், அதாவது ஒரு முனை இதை ஏன் எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை ஏ புள்ளின்னு எடுத்துக்கலாம். அப்போ 3, -2. இனி மற்றொரு முனை இதுக்கு பி அப்படின்னு நேம் கொடுக்கலாம். இது 5, 2 இதை தந்துட்டாங்க. எனில் மூன்றாவது முனை புள்ளியை காண்க. மூன்றாவது முனை புள்ளினா இது, இதை சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சி புள்ளி என்ன, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இது X1, இது Y1, இது X2, இது Y2. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம், X3, Y3 எடுத்துக்கலாமா. இப்போ இந்த சி புள்ளியோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சேம் நடுக்கோட்டு மையம் அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே நடுக்கோட்டு மையம் அதாவது ஜி புள்ளியை தந்துட்டாங்க. என்னது, 4, -2. அப்போ எழுதிக்கலாமா, ஜி புள்ளி தந்திருக்கனால அதோட மதிப்பை நம்ம இங்கே எழுதிக்கலாம். இனி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலையில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். X1 மதிப்பு 3, அடுத்த கூட்டல் X2 மதிப்பு என்னது 5, அடுத்த கூட்டல் X3 மதிப்பு X3 தான் சரிங்களா. அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிவைடருக்கு கீழே இந்த 3. இனி கமா Y1 மதிப்பு -2, ஃபார்முலாவில் கூட்டல் Y2 மதிப்பு 2, இனி கூட்டல் Y3 மதிப்பு என்னது Y3 தான். ஓகே, டிவைடருக்கு கீழே 3 சரிங்களா. இனிமே இந்த பக்கம் உள்ளதை எழுதிக்கலாம். 4, -2 இஸ் ஈக்குவல் டு 5, 3 கூட்டினா 8 கூட்டல் X3 சரிங்களா. இனி டிவைடருக்கு கீழே 3 கமா -2 + 2 கேன்சல் ஆயிரும். அப்போ பாக்கி என்னது இருக்கும், Y3 மட்டும் இருக்கும். டிவைடருக்கு கீழே 3. ஓகே, எப்போவுமே இது எக்ஸ் இது ஒய், அதாவது கமாக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸ், அடுத்து இருக்கக்கூடியது ஒய். அப்போ எக்ஸா எக்ஸா என்னது சமம் எழுதிக்கலாமா. இங்கே எக்ஸோட பிளேஸில் 4 இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 8 கூட்டல் X3 / 3 இருக்கு. அதே மாதிரி ஒய்யோட பிளேஸில் -2 இருக்குது, இங்கே ஒய்யோட பிளேஸில் Y3 / 3 இருக்குது. இதை சால்வ் பண்ணாலே போதும் சரிங்களா. இந்த 3 இந்த 4 பெருக்கலாம். 3 = 12. இனிமே இங்கே இருக்கக்கூடியதை அப்படி எழுதிக்கலாம், 8 கூட்டல் X3. மேலே இருக்கிறதை அப்படி எழுதிட்டோம். இனி 12 இங்கே இருக்கக்கூடிய +8 இந்த பக்கம் வந்துனா -8 மாறிடும். இனி இங்கே X3 மட்டும் இருக்கும் சரிங்களா. 12லேருந்து 8 கழிச்சா 4 கிடைக்கும். அப்போ இஸ் ஈக்குவல் டு X3 பார்த்தீங்களா. X3 மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி Y3 மதிப்பை கண்டுபிடிக்கலாமா. இந்த 3 இந்த -2 பெருக்குங்க, ஒரே ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் அப்படி எழுதிருங்க, 3, 2, 6 இஸ் ஈக்குவல் டு Y3 பார்த்தீங்களா. Y3 மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அப்போது சி புள்ளியை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், X3, Y3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். மதிப்பை பிரதியிடலாம், சி ஆஃப் X3 மதிப்பு 4, Y3 மதிப்பு -6 பார்த்தீங்களா. சி புள்ளியை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இவ்வளோ தான் அந்த